போச்சுடா டே, இன்னைக்கு ஸ்கூலுக்கு லேட்டா தான் போக போற போல இருக்கே. எப்பா அங்கெல்லாம் போய் பனிஷ்மெண்ட் வாங்கிட்டு இருக்க முடியாது. அட தூங்கு மூஞ்சி சிச்சான், இன்னும்மாடா நீ தூங்கிட்டு இருக்க? அட பாவி, இப்பதான்டா எழுப்பிட்டு போன, அதுக்குள்ள தூங்கிட்டியா நீ? கண்ணா சிச்சான், கொஞ்சம் சீக்கிரமா எந்திரா, இல்லைனா அந்த வாத்தியார் நம்மள சும்மா விட மாட்டான்டா. வாத்தியார் கிட்ட கூட தப்பிச்சிடலாம், ஆனா அந்த பிடி சார் கிட்ட கண்டிப்பா தப்பிக்க முடியாதுடா டே. எதிர்ச்சி தொலைடா, தொண்ட வலிக்க கத்துற, எந்திரிக்கிறானு பாரு, ஒரு அசைவு கூட இல்ல. ஒருவேளை செத்துட்டானோ? இருடா, உன்னை எப்படி எழுப்பு எனக்கு தெரியும், என்கிட்டயும் வேலையை காட்டுறியா நீ? ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் இன்னொரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன். நீங்க ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ எத்தனை மணிக்கு எந்திருப்பீங்க, அதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இப்ப பாரு சிச்சடை, என்னோட ராஜதந்திரத்தை வச்சு உன்னை எப்படி எழுப்புறேன்னு. ரெட்டியா, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, எந்திரிடா சிச்சடே, இல்லைனா அந்த பிடி சாரு டபுள தொலைச்சிருவாடா சிச்சடே, எத்திரிடா சிச்சடே, சீக்கிரமா எத்திரிடா. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூலுக்கு போயிட்டா சனி ஞாயிறு லீவுடா, எத்திரிடா சிச்சடே, எத்திரிடா வேலைக்கு தட்டி கூப்பிட்டு சரியா இருக்கும். இப்ப பாற உன்னை எப்படி எழுந்திருக்க வைக்கிறேன்னு போயிட்டு வா. தூக்கி போட்டு போறேன், தனித்தனியா இருந்துப்போம், இல்லைனா உனக்கு குடுக்கிற பனிஷ்மெண்ட் சேர்த்து அவ எனக்கே கொடுத்துறானுங்கடா. அந்த தடவை அப்படி மாட்டினப்பதான் என்னோட முடிய புடிச்சு மொட்டை அடிச்சு விட்டாங்க. இப்பயாவது நிறைய பேருக்கு தெரியுதா ஏன் நான் மொட்டையா சுத்திக்கிட்டு இருக்கேன்னு? சரி, நான் போயிட்டு என் பைக்கையாவது ரெடி பண்றேன். இந்த வீடியோ கூட லைக் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க, அந்த லைக்கை தான் தட்டி விட்டு பாருங்களேன். முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கப்பா, சப்ஸ்கிரைப். சரி, சிச்சனுக்காக நம்ம வெயிட் பண்ண வேண்டியதுதான். இவன் எப்ப வந்து நம்ம எப்ப கிளம்புறது? வந்துட்டேன் லேட்டானாலே கரெக்டான டைம்ல அந்த சிச்சன் வருவான்ல, எப்படி பிஜி கரெக்டா வந்துட்டான் பாத்தியா? கரெக்டா வந்துட்டேன், ஆனா தப்பான நேரத்துக்கு வந்திருக்கியே. சரி, என்ன பண்ணி தொலைறது, சீக்கிரமா பைக்ல ஏறா கிளம்புவோம், டைம் வேற ரொம்ப ஆகிட்டு இருக்கு. ஆமா சிச்சனு, ஐயோ நீ முக்கியமான விஷயத்த மறந்துட்ட பாத்தியா, உன்னோட ட்ரௌசரை மாத்த சொன்னால அந்த பிடி சாரு, நீ என்னடா போயிடும் போல இருக்கேடா. உன்னாடி இந்த நல்ல பையன் கெட்டு போறான் பாத்தியா. ஏய், ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு, ஒரு நிமிஷம் இரு சிச்சனே, ஒரே நிமிஷம் இருடா. இப்ப வந்து அந்த வழியா போன சகுனம் சரியில்லை நினைக்கிறேன், அதனால திருப்பிட்டு திருப்பி ஒரு தடவை போவோம். இப்ப படுறா எப்படி வீலிங் அடிக்கிறேன்னு. ஐ பாத்தல, ஐ எம் ஏ ஒரு ரேசர்ரா சிச்சன், யூனோ.
சாரு இப்ப என்ன வேலை பண்ணீங்கன்னு பார்த்தேன், அதுக்குள்ள யாரோ நல்ல பையன்லாம் சொன்ன மாதிரி இருந்துச்சே. ஏய் ஆமா, ஸ்கூலுக்கு போற வழியே வேற, நீ என்ன வழியா நீ போய்கிட்டு இருக்க? இது வந்து எப்ப போற பாதையா கிடையாது. ஐயோ, ஸ்கூலுக்கு லேட்டா கூட்டிட்டு போறேன்னு சொல்லி எங்கன்னா கூட்டு போய் பழி வாங்க போறியா பிஜி? நீயே அப்படிலாம் இல்லடா சிச்சானே, இது வந்து ஒரு ஷார்ட்கட், இந்த ஷார்ட்கட் வழியா தான் நம்ம போகணும். அப்படிதான் நினைக்கிறேன், எல்லா பக்கமும் ஏறி இறக்குவோம், எப்படியாவது ஸ்கூலுக்கு சீக்கிரமா போனாதான்டா உண்டு, இல்லைனா உண்டு அடுத்த விட லயன் மேனோட கவசத்தை ஸ்டீல் பண்ணிட்டு அதை வச்சு டெய்லி பறந்துட வேண்டியதான். கெட்டியா புடிச்சுக்கடா சிச்சானே, ஏன்னா இப்ப நம்ம பறக்க போறோம். அப்பா ஐயப்பா, ஐயாடா, உன்னால என்னெல்லாம் பண்ண வேண்டியது பத்தியா? ஐயா ஜாலி, ஒரு வழியா நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம், ஸ்கூலுக்கு வந்தாச்சு. ஐயோ பேச்சு, என்னப்பா பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது, போச்சு போச்சு போச்சு. ஐயோ நம்ம லேட் ஆயிட்டோம் போல இருக்கே, இப்ப என்ன பண்றது? ஐயோ ஏதோ நான் லேட் பண்ண மாதிரி நீ அழுவுற, சொல்ல போனா நான் தாண்டா அழுகணும். சரி சீக்கிரமா வா, செகண்ட் பெல் அடிக்கிறதுக்குள்ள உள்ள போயிடுவோம். ஆமா, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் பேச்சு, இப்ப நம்ம ஸ்கூலுக்கு தானே போறோம், ஆனா பேகே இல்லாம எப்படி ஸ்கூலுக்கு போக முடியும்? ஐயோ அத மறந்து தொலைச்சிட்டனே, அட பாவிகளா, அடே காலகாத்தால இப்படிதான் நான் மறந்தேன். ஐயோ பின்ன பட்டுறது, பேக் வேற இல்ல, புக்ஸும் இல்ல. சரி சிச்சானே வா, ரெட்டில ஒரு கை பாத்துருவோம். புக்கே இல்லாம இன்னைக்கு நம்ம பச்சு காட்டுறோம்டா சிச்சானே, வாடா இன்னைக்கு என்ன நடக்குதுன்றத பாத்திரலாம். அந்த பிடி சார் மட்டும் வரக்கூடாது, ஏன்னா அவன் செக்கிங்க போட்டானா. ஒரு நிமிஷம் இரு, என்ன ஒரு தைரியம் இருந்தா ஸ்கூலுக்குள்ள டெய்லி சிகரெட் குடிச்சிட்டு இருப்பேன், இதாடா வாங்கிக்கோ. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் பண்ணாதான் சிச்சான், அப்பதான் நம்ம பேரை காப்பாத்திக்க முடியும். சரி வா வா வா, டைம் வேற ஆயிடுச்சு, சீக்கிரமா உள்ள போயிடுவோம். எப்பா வந்துட்டே 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 வந்து பாரு, இங்க பாரு, டைம் 10:30 ஆகுது. அட பாவி, இவ்வளவு லேட்டா வாடா வர்றது. ஏய் டாப் கிரிமினலே, உனக்கு என்னடா ஆச்சு? உனக்கே பனிஷ்மெண்டா? அப்படி என்னடா பண்ணி தொலைச்ச நீ? யார் கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கண்ணிலேயே பட்டுட்டேன். அந்த பிட்டி சார் இருக்கார்ல, அவர் என்னை பார்த்து பிடிச்சிட்டாரு. இங்கே இருக்கு பாரு பேகு, இந்த மாதிரி டிசைன் எல்லாம் போட்டுட்டு வரக்கூடாதான், அதனால எனக்கு இந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டான். அவன் மட்டும் என் கையில் கிடைக்கிட்டோம், ஒன்ட்டா படிச்சிடறான் பாரு எம்டனை வச்சு. அதனாலதான்ப்பா நாங்க யாருமே பேகே யூஸ் பண்றது இல்ல. ஏ பரவாயில்ல பிஜி, நீ கூட பேக மறந்து வச்சுட்டு. எனக்கு என்னமோ பிடி சாரோட மூடி இன்னைக்கு சரியில்லைன்னு நினைக்கிறேன். நல்ல வேலை இன்னைக்கு நமக்கு பிடி பீரியடே இல்லடா சிச்சாரு, அதை நடிச்சு சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுதான். இதுக்கோ நீங்க ரெண்டு பேரும் ஜாக்கிரதையா இருக்க. டே சிச்சாடே, பிடி சார் கடல மட்டும் பற்றாத, அப்புறம் கிரவுண்ட ரெட் ரவுண்ட் ஓட சொல்லிடுவாரு பாத்து. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், முதல்ல கிளாஸ்க்குள்ள போயிட்டு உட்கார வேண்டியதா, இல்லைன்னா இவட மாதிரி நமக்கும் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. பர்றா வர என்னது அப்படியே பக்கா வைஃப் மெட்டீரியல் மாதிரியே இருக்காங்களே, கட்டுனா இவங்கள கட்டணும்ப்பா. ஆஹா அந்த கண்ணு இருக்கே, எப்பா செமையா இருக்குப்பா, போடு போடு அப்படி போடு. ஹீனாட்டாடா ஹீனாட்டா. ஏ அது என் பொண்டாட்டில, இருடா இன்டர்வல் டைம்ல உன்னோட பெண்ண ஆட்டைய போடுற பாடுறா. குட் மார்னிங் பசங்களா, என்ன எல்லாரும் வந்துட்டீங்களா? மிகப்பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க முன்னாடி ஒரு லேப்டாப் இருக்குமே, அதை பார்த்த உடனே நிறைய பேர் சந்தோஷப்பட்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் யூடியூப்குள்ளலாம் போய் யூஸ் பண்ணிருப்பீங்க. நீங்க இங்க என்ன யூஸ் பண்ணாலும் அது எனக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா தம்பி பீபே நல்லா இருக்கியா?
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுக்கு அந்த லேப்டாப் வச்சுருக்கோம்னா, உங்களுக்கு இன்னைக்கு அந்த லேப்டாப்பில் தான் எக்ஸாம் நடக்க போகுது. இதனால் யாராலையுமே காப்பி அடிக்க முடியாது. கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. உடனே உங்களோட மார்க் எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். ஸோ எல்லாரும் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஐயோ எடுது, எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுதா? போச்சு, இனி செம்மையாக மாட்ட போகிறோம். பேசாம நீ சொன்ன மாதிரி லீவ் எடுத்துருக்கலாம் போல இருக்குதே. சடனாக எக்ஸாம்னு வேற சொல்கிறாங்க. என்ன இதில் இருக்கிற பிக்சரில் எது வந்து நம்மளால் சாப்பிட முடியாதுன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம முதல்ல இருந்து போயிடுவோம். கண்டிப்பாக இந்த வாட்டர் மில்லனை நம்மளால் சாப்பிட முடியும். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரை கூட சாப்பிட்லாம். என்னடா அது, மூணாவது இருக்கிறது பார்க்க ஐஸ்கிரீம் மாதிரியே இல்லையே. சரி, அதை டீலில் விட்டுடலாம். ஸோ நாலாவது வந்து பார்த்திங்கன்னா கோழி. கோழி கண்டிப்பாக சாப்பிட்லாம். அங்கே இருக்கிற முட்டையை கூட சாப்பிட்லாமே. அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்கிரீம் தான் ஏதோ ஒரு மார்க்கமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்கிரீம் தான் சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம ஐஸ்கிரீமை செலக்ட் பண்ணிட வேண்டியதா. எங்கே இருக்கு ஐஸ்கிரீமு? ஏ என்னடா இது, ஏ என்னடா நகர்த்த முடியுது? அப்போ அப்படின்னா ஒரு நிமிஷம் இருங்க. இந்த வாத்தியார் செம்ம ட்விஸ்டாக தான்ப்பா எக்ஸாம் வச்சுருக்காரு. அப்போ எனக்கு தெரிஞ்சு இதில் எல்லாமே நகர்த்த முடியுது. கோழி சாப்பிட்லாம், வாட்டர் மெலன் சாப்பிட்லாம், ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கூட சாப்பிட்லாம். அப்படின்னா அப்போ ஐஸ்கிரீம் கூட சாப்பிட்லாங்க. அப்போ எனக்கு தெரிஞ்சு சாப்பிட முடியாதது இது தான் நினைக்கிறேன். போடு கரெக்ட் ஆன்சரு வேற மாதிரி. ஸோ ஃபஸ்ட் ஆன்சரே வந்து பார்த்தீங்கன்னா வெறியா கரெக்டாக சொல்லிட்டோம். ஆமாம், இந்த சிச்சன் பை என்ன பண்ண போறாரு வேற தெரியலையேட்டோம். எப்படி நம்ம சூஸ் பண்ணுறதுன்னு தெரியலையே. ஐயோ அடுத்ததும் தப்பு, இன்னும் ஒன்று கொடுத்து பார்ப்போம். இது இது எனக்கு தெரிஞ்சு இந்த ஐஸ்கிரீம் நினைக்கிறேன். அட என்னடா இதுவும் தப்பா? ஏ இந்த வாத்தியார் எதனா போங்கு பண்ணுவான்ப்பா. ஏ சூரியனை நகர்த்த முடியுது. ஆஹா பார்த்தீங்களா, அப்போ அதுதான் ரியல் ஐஸ்கிரீம்னு நினைக்கிறேன். அடப்பாவி மனுஷா, என்னை எப்படி ஏமாத்திட்டியா நீ? ஈட்டோ ஏண்டா என்னெல்லாம் டெக்னிக்காக யூஸ் பண்ணுறீங்க? போச்சு, எனக்கு தெரிஞ்சு இதில் நான் ஃபெயில் தான் நினைக்கிறேன். சார் சார் சார், பேட்டி சார் சீக்கிரமா சிச்சனை வர சொல்றாரு சார், அனுப்பி விடுங்க சார். பேட்டிக்கு இதே வேலையா போச்சு. சரி சரி, அனுப்பி விடுற சிச்சன், கிளம்பி சீக்கிரமா போயிட்டு வா. உனக்கு இந்த எக்ஸாம் நான் நாளைக்கு வச்சுக்கிறேன், இல்லாட்டி நீ வீட்டுல இருந்தே எக்ஸாம் எழுதிரு. போடி கடவுள் இருக்காண்டா குமாரே. பேஜே நீ உனக்கு கவலைப்படாத, வரும்போது எதனாவது பிட்ட பேண்ட்ல வச்சு எடுத்துட்டு வரேன் சரியா? உன் மூஞ்சிய பார்த்தால தெரியுது எந்த குவெஸ்டனுக்கு ஆன்சர் பண்ணிருக்க மாட்டேன்னு. எப்படி எஸ்கேப் பண்ண பாத்தியா? இதோ வந்துட்டேன் சரி, போயிட்டு அப்புறமா வரும் சார். பாய் சார். படா எப்படி உடம்ப தப்பிச்சுட்டோம்னு நினைக்கிறேன். என்ன பீமே, இன்னும் இனாட்டா தான் ஓடிக்கிட்டு இருக்கு போலயே. சரி, இங்க இருந்து முதல்ல நம்ம எஸ்கேப் ஆவோம். எஸ்கேப், விடுதலை விடுதலை, சிச்சனுக்கு விடுதலை. எந்த டைம்க்கு வர சொன்னா நீங்க எந்த டைம்க்கு வந்திருக்கீங்க? ஒழுங்கா டைம் கீப் அப் பண்ண தெரியாத உங்க ரெண்டு பேருக்கும், அதனால உங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன். இந்த கிரவுண்ட சுத்தி ரெண்டு மூணு ரவுண்ட் ஓடிட்டு வாங்க. கோ கோ கோ. ஏதே ரெண்டு ரவுண்டா? இதோ கிளம்பிட்டேன் கிளம்பிட்டேன். ஐயோ நம்ம வேற நின்னா இந்த ஆளு வேற அப்புறம் கையால நடக்க சொல்லுவான். எதுக்கு வம்பு பேசாம ஓடிட வேண்டியதுதான். அடே டாப் கிரிமினலே, இந்த ஆளு இதுக்குதான் கூப்பிடுறான்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்துருவே மாட்டேனேடா. எக்ஸாமா லே உக்காந்து கடலை போட்டுட்டு இருந்திருப்பேன். அட பாவி, எப்படி என்ன கிரவுண்ட்ல ஓட வச்சுட்டேடா. அடே என்னடா அதே தடுப்பு சோர்ல இருக்கே, இப்ப படுற ஹூயாஹூ. எப்படி குச்சி வந்தமா? எனக்கு கப்படி கொடுக்க யாருமே இல்லப்பா, அதனாலதான்ப்பா உடனே இதுல கோத்து விட்டேன். இப்ப பாரு, நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா ஓடிக்கிட்டு இருக்கோம். ஏய் இருடா, எனக்கு முன்னால ஓடாதடா, நானும் வந்துக்கிறேன். ஏய் டில்ட்ரா சிச்சானே, நான் முதல்ல போறேன்டா, இல்லடா திருப்பி அதால ஏதோ ஒரு 10 ரவுண்ட் ஓட சொல்றாடா. ஓட சொன்னாருன்னா அப்ப திருப்பி ஓடுறா, என்னால ஓடுற தம்பி. எப்போ இவகிட்ட வந்து மாட்டி விட்டீங்க பத்தியா? இன்னேற அந்த பீச் பையன் ஜாலியா இருப்பான், நான் மட்டும் இங்க மாட்டிக்கிட்டு இருக்கேன். அம்மா அப்பா திருப்பி அது வந்துருச்சா? இப்ப பாருங்க சுவாய். எப்படி
பேசாம நானும் ஒரு அத்லெட்டிக்ஸ்க்கு அயர்லாண்ட்ரு அதுனா பத்தலெட்டிக்ஸா பத்தலெட்டிக் ஏதோ ஒரு லெட்டிக்ஸ் எப்போ ரெண்டு ரவுண்டு முடிஞ்சிருச்சு இதுக்கு மேலாம் நம்மளால முடியாது சரே ஆமா நான் தான் சரே ஃபர்ஸ்டே ஓடி வந்துட்டேன் அதுக்கு நான் உங்களுக்கு எல்லாத்து கூட முதல் மார்க் கொடுப்பானு நினைக்காதீங்க உங்களை எதுக்காக வர சொன்னான்றத தெரியுமா முதல்ல இந்த இருக்கான் பாரு இந்த டாப் கிரிமினலு அவகிட்ட இருந்துட்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் உன்கிட்ட நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அந்த பேகை யூஸ் பண்ணாதே அதனால உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அந்த பேகை யூஸ் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் எனக்குறானே இந்த பொடிப்பைய சிச்சன் இந்த ட்ரௌசரை போட்டுட்டு ஸ்கூலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கு மீறி நீ ட்ரௌசரை போட்டு வரல அதனால உங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் இந்த பனிஷ்மெண்ட்டை பார்த்து இனிமே எவனும் அந்த தப்பை பண்ணவே கூடாது அந்த மாதிரி ஒரு ஹெவி பனிஷ்மெண்ட் கொடுக்க போறேன் என்ன பனிஷ்மெண்ட்னா இந்த ஸ்கூல்ல மொத்தமா ஒரு குப்பை கூட இல்லாம நீங்க ரெண்டு பேரும் கிளீன் பண்ணிட்டு தான் வீட்டுக்கே போறீங்க எத்தனை நாளானாலும் சரி என்னது எத்தனை நாளா அதோட பாவி டாப் கிரிமினலே என்ன கூட்ட வந்து இவர்கிட்ட மாட்டி விட்டுட்ட பத்தியா நீ எல்லாம் நல்லா இருக்க மாட்டடா பீக்ல வச்சு உனக்கு ஒன்ட்டா படிக்க சரி சரி வேலையை சீக்கிரமா ஆரம்பிங்க கேன்டீன்ல வேற பப்ஸு தீர்ந்து போயிடும் சீக்கிரமா போயிட்டு ஒரு ரெண்டா வாங்கி சாப்பிட வேண்டியதா வேலையை ஆரம்பிங்கடா பசங்களா எனக்கு மட்டும் ஏன்னா எப்படி நினைக்குது ஓட 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 தூரம் புரியல எனக்கு பாட்டு கூட இப்ப தெரியல என்னத்தான் பண்ணி தொலைகிறது எங்கடா அந்த குப்பை பாக்ஸ் என்னடே இந்த ஸ்கூல ஒழுங்கா வச்சுக்க மாட்டீங்களாடா ஏன்டா குப்பையை பட்டு என்ன டார்ச்சர் பட்டுருக்க இங்க பாரு எல்லா கலர்லயும் ஒரு ஒரு குப்பை தொட்டி வச்சிருக்கிறாங்க டே டாப் கிரிமினலே வாடா நீ ஒரு கை பிடிச்ச எல்லாத்தையும் தூக்கி ஓர கட்டுறாடா ஒரு கம்மே கட்சிருந்த சிக்சன குப்பையில தூக்கி போட்டிருக்கல கண்டிப்பா உங்களை சும்மா விட மாட்டேடா டே டாப் கிரிமினலே சரி வாடா டே வேலையை நம்ம ஆரம்பிப்போம் ஒரு வழியா வந்து ஸ்கூல் விட்டாச்சு ஆமா இந்த சிக்சன் எங்க போய் தொலைஞ்சான்னு வேற தெரியல ஒரு நிமிஷம் இருங்க எட்டு இது நம்ம ஸ்கூல் நம்புறேன் சந்திக்கலாம் பை பை ஃப்ரெண்ட்ஸ்.